குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2023வது வருடம் வெள்ளிக்கிழமை, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஆடி வெள்ளி அன்று ஐபிசி பக்தி மற்றும் சினி உலகம் இருவரும் இணைந்து மிகவும் அற்புதமான ஒரு இசை கச்சேரியை சூப்பர் சிங்கர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து அந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்து வர இருக்கிறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள டி நகரில் அமைந்துள்ள வாணி மஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்குது. ஆடி பரவசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக பேரும் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட அருமையான ஆன்மீக நிகழ்விற்கு உங்களுடன் இணைந்து இந்த இசை கச்சேரியை ரசிப்பதற்காக மட்டும் இல்லாமல் அங்கே நடக்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகள் ஆன்மீகத்தை பற்றி எடுத்து உரைப்பதற்காகவும் நான் வர இருக்கிறேன். ஸோ நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபாலோவர் மட்டும் இல்லாமல் இதனை சார்ந்த மக்கள், இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த அருமையான இந்த இசை கச்சேரியை மேலும் சிறப்பிக்க வந்து வேண்டுகிறேன். பொதுவாகவே இசையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இரண்டே இரண்டு விஷயம்தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒன்று ஒலி, இன்னொன்று ஓசை. ஒலி என்பது லைட், ஓசை என்பது சவுண்டு. இதில் ஒலி என்பது விஷன், அதாவது லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓசை என்பது இசைன்னு சொல்லலாம், அல்லது நாதம்னு சொல்லலாம், அல்லது ஓசைன்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இருள் தன்மையானது ஓசையாகவும் ஒளித்தன்மையானது வெளிச்சமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்போது இசை என்பது சாதாரண ஒரு மனிதனையும் மிகவும் தெளிவான ஒரு நோக்கத்தோடு, மிகவும் தெளிவான ஒரு புரிதலோடு அணுகும்போது அந்த இசையானது மாபெரும் ஞானத்தை வந்து கொடுத்து விடுகிறது. வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயக்கலைகள் 64 நான் ஓதாமல் உணரப்பெற்றேன் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அதில் மிகவும் உயரிய கலையான சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மாபெரும் புலமை நிச்சயமாக இருந்தது என்றே கூறலாம். கர்நாடிக்கில் மிக உயர்ந்த பாடல்களில் மிக உயர்ந்த சங்கீதம் கற்றவர்களே வந்து வள்ளலார் அவர்களிடம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியவில்லை. ஸோ இசையில் அவ்வளோ பெரிய புலமை வாய்ந்தவராக வள்ளல் பெருமான் அவர்கள் இருந்தார். ஸோ இதை கடந்து சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இசை என்பது மிகவும் ஆழமாக சென்று விட்டது என்றால் அந்த இசையினுடைய தன்மையே அந்த உடலில் உள்ள சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி நமக்கு குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பும் என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. ஸோ இசைக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. ஸோ ஓசை என்பது இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அதை இசை வடிவத்தில் நாம் கேட்கும் போது இறைவனின் மிகவும் அற்புதமான படைப்பை நம்மால் வந்து உணர முடியும். அப்போ சாமி பாட்டில் மட்டும்தான் இறைவன் இருக்காரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓசை மொத்தமும் இறைவன் தான். ரொமான்டிக் பாட்டிலையும் இறைவன் இருக்கிறாரு, குத்து பாட்டிலையும் இறைவன் இருக்கார். ஆனால் ஆன்மீகம் சார்ந்த அந்த ஆன்மீக அந்த இசையை நாம் கேட்கும்போது முழுவதுமாக அந்த பக்தி பரவசத்தில் நம்மால் ஆழ்ந்து செல்ல முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலாம் பஜன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிந்ததே பஜன் மட்டும்தான், பாடல்கள் மட்டும்தான். அந்த இசை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வேறு ஏதாவது பண்ணுங்கள், நீங்கள் வந்து பக்தியில் வேறு ஏதாவது பண்ணுங்கள், யோக பயிற்சி பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்ச விஷயம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா பஜன் 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 பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட 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 அதில் கரைந்து விடுகிறார்கள், லயமாகி விடுகிறார்கள் என்று தான் கூற வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இசை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அந்த இசையை பாடுறவங்க பாடி, கேட்குறவங்க கேட்டு, அந்த தன்மையில் நாம் லயித்து இருக்கும்போது அந்த அருட்சக்தியை நம்மால் உணர முடியும், அதிலேயே லயித்து விட முடியும், இறை ஆற்றலையும் நம்மால் வந்து உணர முடியும். ஸோ பஜனில் எப்படி பாட பாட கரைந்து விடுகிறோமோ, பஜன்ஸை வந்து எப்படி கேட்க கேட்க கரைந்து விடுகிறோமோ, அதுபோல இந்த தமிழ் இசை கச்சேரியில் பல பாடகர்கள் மட்டும் இல்லாமல் பல மியூசிஷியன்ஸ் வந்து இந்த இசை கச்சேரியை அடுத்த லெவல் கொண்டு செல்ல இருக்கிறாங்க. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த இசை கச்சேரியில் கலந்து கொண்டு உங்களது வாழ்வில் ஒரு அற்புதமான ஒரு இசையில் கரைந்து விடக்கூடிய இந்த அற்புதமான ஒரு இசை கச்சேரியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். டிக்கெட்ஸ் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். மேலும் இதை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமுள்ள நபர்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.